வெல்கம் டு லவ் லிஷன் டுட்டோரியல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த கர்லி பேஜ் வந்து திருப்பும்போது கருள் மாதிரி வருவோம் அந்த பேஜ் கருள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பேஜ் கருள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பேஜ் கருள் பண்ணும்போது அந்த ஷேடோ மாதிரி வந்தால் தான் பேஜ் கருள் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இது காமிச்சேன் சரி இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓப்பன் ஓப்பன் கொடுத்து அந்த இமேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இமேஜ் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு நான் வந்து இப்போது என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்டரில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்டர் இருக்கும்ல ஸோ அந்த பார்டர் தான் ஃபஸ்ட்டு நான் போடுறேன் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பிளண்டிங் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பிளண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னர் க்ளவுன்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை அதை செலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லைன் வந்த மாதிரி தெரியும் இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு அந்த கலரில் வந்து ஒயிட் கொடுத்துருங்க இங்கே வந்து லைட் எல்லோ மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து ஒயிட்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இதுவும் ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து கீழே வந்து சைஸ்ன்னு இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்ட்ரு வேணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து சிக்ஸ்டி வந்து அதிகமாக இருக்குது ஸோ நான் வந்து ஃபிஃப்டி வச்சுக்கிறேன் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து ஃபோட்டோ மாதிரி பார்டர் வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு நியூவாக இங்கே வந்து கிளி கீழே வந்து கிளிக் பண்ணி ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரைட் கிளிக் கொடுத்திங்கன்னா மவுஸில் இந்த மாதிரி கேட்கும் ஸோ மெர்ஜி விசிபிள் கொடுத்துருங்க எதுக்குன்னா அந்த பார்டர் வந்து நம்ம அந்த கர்ல் பண்ணும்போது போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னா எடிட்னு இருக்குல்ல மேலே அதை செலக்ட் பண்ணி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணி இதில் வந்து வேர் அதை வந்து செலக்ட் பண்ணிக்குவோங்க இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம மவுஸ் வந்து இந்த கார்னரில் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கருள் ஆகணுமோ அந்தளவுக்கு இப்படி இழுத்திங்கன்னா அதுவே இப்படி வந்துடும் எனக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு வேணும் ஸோ அதனால் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து இல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் சம்தினிங்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற இதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஈஸி மெத்தட் தான் இப்போ இங்கே போயிட்டு கொடுத்தீங்கன்னா அப்ளைன்னு கேட்கும் ஸோ அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும் ஆனால் சீக்கிரம் வந்துடும் இது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் கர்லி இமேஜ் அந்த பேஜ் கர்ல் அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ என்ன வேணும்னா பேக்ரவுண்டில் கீ பின்னாடி வந்து ஒரு இமேஜ் வைக்கணும் ஸோ அதனால் திரும்ப நான் ஃபைல் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு அது பேக்கில் வந்து ஒரு இமேஜ் வைக்கணும் ஸோ அதனால் நான் அதுக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன் அந்த அந்த இமேஜ் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த மவுஸ் அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை செல இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது இந்த இந்த இமேஜ் வந்து இழுத்துட்டு போய் வந்து இங்கே இங்கே விட்டுட்டேன் இப்போது இந்த இமேஜ் வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து கீழே விட்டுக்கோங்க கீழே விட்டால் தான் அது மேலே அந்த இமேஜ் மேலே வரும் இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஷேடோ வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறோம் இப்போ சேம் அதே மாதிரி கிளிக் கொடுத்து பிளண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் ஷேடோன்னு இருக்குல்ல அதை கொடுத்துருங்க இப்போ வந்து நான் இதுக்கு வந்து எவ்வளோவில் வைக்கணும்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டியில் வச்சுக்கோங்க ஸ்ப்ரெட் வந்து ஒரு சிக்ஸ்டியில் வச்சுக்கோங்க சைஸ் வந்து ஒரு டூ டொண்ட்டியில் வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும் ஸோ வச்சிட்டு ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த இந்த ஷேடோ தெரியுது இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஜ் கரில் வந்து இப்படி தான் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இது ஒரு ஈஸி மெத்தட் நான் வந்து இது ஒரு இமேஜாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் லோடாகிட்டுருக்கு இதுதான் அந்த இமேஜ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்